பலரும் எட்டாம் எண்ணை பார்த்து பயப்படுகிறார்கள். அந்த நாளில் எதையும் ஆரம்பிக்க அச்சப்படுகிறார்கள். இது ஏன்? கர்மம் என்ன சொல்லுகிறது அதை புரிஞ்சு கொள்ளுங்கள். கர்மம் நாம் செய்ததை அனுபவிச்சே தீர வேண்டும். பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்மத்தை அனுபவிச்சே தீர வேண்டும். அதாவது நீங்கள் 4ஆம் தேதி பிறந்தாலும் சரி, 8ஆம் தேதி பிறந்தாலும் சரி, எந்த தேதியில் பிறந்தாலும் சரி, அதில் இந்த விசேஷமாக 8ஆம் தேதி பிறக்கிறவர்கள் எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டார்கள் என்றும் சில பேர் பேசுவார்கள். அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 8ஆம் தேதி 17ஆம் தேதி 26ஆம் தேதி பிறந்தவர்கள் பல பேர் பெரிய மனிதர்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், இருந்தால்கள் இருப்பார்கள். ஒரே தேதியில் பிறந்த மனிதர்களுக்கு, ஒரே தாய் வயிற்றில் பிறந்த மனிதர்களுக்கும் தன்னுடைய சுபாவத்தில் வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். அதாவது இரட்டை குழந்தையாக பொறுக்கிறது, அந்த 17ஆம் தேதியே பொறுக்குது, ஒரு 2 நிமிஷம் வித்தியாசம் இருக்குது. ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அதாவது அந்த 17 வேலை செய்தால் அல்லது 8ஆம் தேதி வேலை செய்தால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டுமே, இல்லையே? அதனால் கர்மம் வேலை செய்யும். தேதியை பார்த்து ரொம்ப பயப்படாதீர்கள். சுப முகூர்த்தம் இருந்தால், அந்த நாளில் நீங்கள் கடை திறந்தால், கல்யாணம் ஆனால் கண்டிப்பாக செய்யுங்கள். சில பேர் உதாரணத்துக்கு சொல்லிவிடுவார்கள், இந்த நாளுக்கு கல்யாணம் நடந்தால் குழந்தை பிறக்காது என்று. நான் பல 1000 உதாரணங்களை சொல்வேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குடும்பத்திலேயே நான் வந்து 17ஆம் தேதி 26ஆம் தேதி கல்யாணத்தை முடித்து, அந்த கல்யாணத்தை நான் பார்த்து இன்றைக்கி 25 வருஷம்லாவது அவங்கெல்லாம் சுகமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் இந்த 8, 17, 26, அதாவது 8ஆம் எண்ணை பார்த்து பயப்படாதீர்கள். 8ஆம் எண்காரர்களும் சில பேர் சொல்வார்கள், எங்களுக்கெல்லாம் நியூமராலஜியில் சொல்லிவிட்டாங்க நீங்கள் நல்லா வாழ மாட்டீங்க, கஷ்டம் இருக்கும். அதாவது ஒருத்தர் வந்து போனார்னா ரொம்ப டாப்பாக போவார், இல்லைன்னா கீழே இறங்கிடுவார், சுகமே இருக்காது அப்படின்னு. அதனால் நான் என்னது சார் வேலை செய்கிறது, ஓடுறதை ஓட்டி கொண்டே போகலாம் அப்படின்னு வீட்டில் தூங்கி கொண்டே இருக்கிறவர்கள்லாம் பல பேர் இருக்கிறார்கள். ஐயா, தைரியத்துடன் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் பகவானை பூஜை செய்து அந்த உங்கள் குலதெய்வத்தை நம்பி உங்கள் காரியத்தை செய்யுங்கள். எந்த தேதியில் பிறந்தாலும் நீங்கள் நல்லா வாழ்வீங்க. ஆனால் இந்த 8 வரைக்கும் ஏன் அடிக்கடிக்கு கஷ்டம் வருகிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த 8ஆம் எண்காரர்களுக்கு சில நேரம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கின்றது. இந்த பிடிவாத குணத்தினால் இவர்கள் சில நேரங்களில் தேவையில்லாததை பேசி விடுவார்கள், சண்டையை போட்டி விடுவார்கள், நான் உண்மைதான் பேசினேன் என்று சொல்லி விடுவார்கள். தவிர ஒரு பொருள் ஒரு இடத்தில் சொன்னால் சண்டை நடக்கும் என்று உங்களுக்கு தெரிந்தால் அந்த பொருள் அந்த இடத்தில் பேசவே கூடாது. அப்பொழுது தான் உங்கள் வீடு இருந்தாலும் சரி, நாடு இருந்தாலும் சரி, வியாபார ஸ்தலம் இருந்தாலும் சரி, சுகமாக இருக்கும். இந்த 8ஆம் எண்காரர்கள் ஒயிட் கலர் துணியை அணியக்கூடாது என்று சொல்லுவேன். ரொம்ப ஒயிட் சில்க் மாதிரி ஒயிட் கலர் அணியக்கூடாது. கொஞ்சம் லைட் கலர் கலராக துணி நீங்கள் போடணும். இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இது இவர்கள் யூஸ் பண்ணலாம். இந்த 8ஆம் எண் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தன்னுடைய வீட்டின் வடகிழக்கில் படக்கூடாது. இவர்களுடைய வீட்டுக்கு தென்மேற்கு வாசல் இருக்கக்கூடாது. 8ஆம் எண்ணுக்கு நியூமராலஜி பிரகாரம் 1ஆம் தேதி சரி இருக்காது என்று சொல்வார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, சனியுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு காலை சூரியன் உதயிக்கிறது அப்புறம்தான், அதாவது
சூரியன் உதயம் ஆகிற நேரத்துக்கு அப்புறம்தான் சனியின் தாக்கம் இருக்கும். அதனால் இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் உன்னுடைய காம்பினேஷன் 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்ன ஏஞ்சி விட்டால் இவர்களுக்கு அந்த தேதியின் தாக்கம் இருக்காது. இன்னொன்று, நியூமராலஜி பிரகாரம் எந்த தேதியும் நைட்டு 12 மணிக்கு மாறுகிறது. ஆனால் ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுகிறது என்றால், சூரியன் உதிக்கிறதுக்கு முன் அந்த தேதியின் தாக்கம் இருக்காது. இதை நீங்கள் நியூமராலஜி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் எழுதி அந்த தேதியில் பிறந்த மனிதர்களை ப்ராக்டிஸை பண்ணி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். ஆஹா, அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் 22ஆம் தேதி பிறக்கிறார், 26ஆம் தேதி பிறக்கிறார், ஆனால் இவர் பிறக்கிற டைம் காலையில் 4:30 இருந்தால் இந்த 22ன்றது 21ஆக இருக்கும், 26ன்றது 25ஆக இருக்கும். நீங்கள் அவர் மேல் அந்த 25 உடைய எஃபெக்டை பாருங்கள், கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும். அந்த 22க்குள்ளே அதில் 21ஆம் தேதியுடைய பலனை பாருங்கள், அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் இந்த 8-8 என்று பயப்படாமல் நீங்கள் வாழ்வதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அதை பாருங்கள். பரிகாரம், 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய முதல் பரிகாரம், 8 என்றால் சனி. சனி பகவான் எப்படி சந்தோஷமாக இருப்பார் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் தினமும் பகவான் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்ய வேண்டும், பூஜை செய்ய வேண்டும். அதனால் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் ஏற்படாது. இரண்டாவது, நீங்கள் 8ஆம் தேதி பிறந்தால் நீங்கள் வெளியே செல்லும் பொழுது மல்டி கலர் க்ளோத்ஸ், மல்டி கலரில் துணி போட்டுட்டு போகணும். மூன்றாவது, மேற்கில் தலை வைத்து படுக்க வேண்டும், கிழக்கில் தலை வைக்கக்கூடாது, வடக்கில் தலை வைக்கக்கூடாது. தன்னுடைய நேமுடைய நியூமராலஜிக்கல் டோட்டல் என்ன வைப்பீங்க, 5 அல்லது 6ஆக இருக்க வேண்டும். 5 என்று சொல்லும்போது வார்த்தை 5 இல்லை, அதில் ஒவ்வொரு ஆல்ஃபாபெட்டுக்கும் ஒரு நம்பருடைய பவர் இருக்குது, அதுவும் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அந்த ஆல்ஃபாபெட்டிக் பவரில் 5 அல்லது 6 இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள். 5 என்று 6 சொல்லும் பொழுது 23, 5, 24 என்றது 6, 33 என்றது 6, 32 வந்தால் 5, இந்த மாதிரி பேரை அமையுங்கள். நீங்கள் முடிகிற அளவுக்கு 8ஆம் தேதியில் பிறக்கிறவங்க கிழக்கு வாசல் வீட்டுக்கு போவாதீர்கள், வடக்கு அல்லது தெற்கு அல்லது மேற்கு வாசலில் போங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதாவது இந்த 8ஆம் தேதி பிறக்கிறவர்கள் சூரியன் பூஜை செய்யாமல் இருந்தால் நன்மை, வெள்ளை கலர் ஆடை அணியாமல் இருந்தால் நன்மை. இந்த 8ஆம் தேதி பிறந்தவர்கள் பகவான் ஆஞ்சநேயர் பிரீத்தி பண்ணால் கண்டிப்பாக சுகமாக வாழ்வார்கள். நன்றி, வணக்கம்.